ஒரு படகோட்டி சமூகம்தான் மல்லா சமூகம்தான் பூலான் தேவி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போய் நியாயம் கேட்குது ஒரு தாகூர் சமூகத்தில் கெடுத்துட்டான் தாகூர் சமூகம் இளைஞன் மல்லா சமூகத்தை பெண்ணை கெடுத்துட்டான் போய் நியாயம் கேட்குது நியாயம் கேட்ட பிறகு இந்த பூலான் தேவியை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கொண்டு ஜெயிலில் ஆமாம் ஏன் ஜெயிலில் போடுறான்னா நீங்கள் தாகூரை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சிறைதான் உள்ள கும்பலை சேர்ந்தவனும் பேர் ப்ளஸ்ஸு நியாயம் கேட்கக்கூடிய மல்லா சமூக படகோட்டி சமூகத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாகவும் அந்த அம்மா மாறும் இதுதான் இந்த அம்மாவை அந்த மல்லா சமூகத்து படகோட்டி சமூகத்தை சார்ந்த அத்தனை பேருடையும் இந்த அம்மாவை ஒரு கதாநாயகியை கொண்டு போகுது பூலாந்தேவியுடைய குதிரை துப்பாக்கி போனால் தெரித்து ஓடுறான் அந்த பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது யாருடைய கற்பு எல்லா சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெண்களுடைய கற்பு கற்புக்கு யார் பாதுகாவலன் பூலான் தேவியுடைய துப்பாக்கி தான் பாதுகாவலன் வடக்க ராமதாஸ் இல்லாமல் திமுக திமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருந்தது சரி அந்த காலகட்டத்தில் தான் பூலாந்தேவியை கூட்டியாந்து நீங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு எல்லா அரசியல் வட இந்திய அரசியல் பூரா இங்கே தான் நடக்கும்

எப்போ எண்பது கிலோ லட்சம் ரூபாய் ரெண்டு பெரிய கூட்டமே தேடி அலையுது யார மூலான் தேவிய தேடி அலையுது அந்த காலத்துல எங்க கொல்ல கும்பல் இருந்தவர்களே அந்த வேலைக்கு வந்தான் வீரப்பனோட பொருத்தியும் சொன்னீங்க இதை அங்கு ஒரு பாவு மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனா இங்க அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க என்ன காரணம் சார் அது தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல வீரப்பன் ஜெயலலிதாவை கண்ணா விடானு திட்டான் அதுதான் கோபம் கருணாநிதி ராமதாசு நல்ல மனிதர்களுங்கிறான் அதுதான் ஜெயலலிதாவுக்கு பெரிய கோபம் ஜெயலலிதா நல்ல தலைவி தங்க தலைவினா பொது மன்னிப்புல கேசே எல்லாம் ஜெயலலிதா வரைஞ்சி விட்டுருக்கும் யார வீரப்பன ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவருடைய கேட்போம் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாண்டியன் சார் இன்றைக்கு நாம பேச இருக்கிறது ஒரு புரட்சி பெண்மணியை பற்றி தான் ஆனால் வரலாறு அந்த பெண்மணியினுடைய வரலாற்றில் அவரை ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவியாக கூட அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பொது மன்னிப்பு அதற்கு பிறகு சிறைவாசம் நாடாளுமன்றம் வரை போயிட்டு எம்பி ஆகி நாடாளுமன்றத்தில் ஒழித்த குரல் நாடாளுமன்ற வாசலிலே வைத்து கொல்லப்பட்டார் பூலான் தேவி யார் இந்த பூலான் தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் என்ற ஒரு ஊர்ல இருந்து பிறந்தவங்க பதினோரு வயதில் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பதினெட்டு வயதில் கிட்டத்தட்ட ஒரு ஊரே சேர்ந்து அவர்களை கற்பழித்ததாகலாம் சொல்கிறாங்க அதற்கு பிறகு அந்த கற்பழிப்புக்கு எதிராக இருபத்தி பேரை நிற்க வைத்து சுட்டு தள்ளிய ஒரு பெண்மணி அதற்கு பிறகு ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவியாக மாறினார் அவர்களுடைய வரலாறு சொல்லுங்கள் சார் யார் இந்த பூலான் தேவி எப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்கள் சார் இல்லை பூலான் தேவி என்றால் கொள்ளைக்காரி என்றுதான் இந்திய சமூகம் இந்திய ஊடகவியலாளர்கள் அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் இவள் ஒரு ராபின் ஹுட் இந்திய ராபின் ஹுட் அவள் பண்டிட் குயின் என்கின்ற பேரே தப்பு பண்டிட் என்பது ஒரு உயர்ஜாதியினுடைய பேர் தான் பண்டிட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் எல்லாமே தப்பாக இருக்குது கேவலமாக இருக்குது ஒடுக்கப்பட்ட ஒரு பட படகோட்டி சமூகம்தான் மல்லா சமூகம்தான் தான் புலான் தேவி இவன் எப்படி பண்டிட் குயின் முடியும் பண்டிட் குயின் சொல்லக்கூடாது அதாவது பெண் ராபின் ஹூட் ராபின் ஹூட் ராபின் ஹூட் ராபின் ஹூட்டே அப்ப நம்ம தனியா பேசணும் ஆமா ஆமா அதாவது வசதி படைத்தவரிடம் கொள்ளையடித்து ஏழைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் தான் பூலான் தேவி படகோட்டி சமூகம் மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த ஜாதிய கட்டமைப்பு இந்த இந்து மத ஜாதிய கட்டமைப்பை தாகூர் இனத்து அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் பட் ராபரிஸ் தானே இவங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டம் தானே கொள்ளையடிக்கிறவங்க தானே அவ்வளோ தப்பு படகோட்டின்னு படகோட்டி சமூகம் எந்த காலத்திலையும் கொள்ளையடிச்சான் சரி படகோட்டி சமூகம் மீன் பிடிப்பதோ ஆற்றை கடந்த அந்த கரையில் விடுறதுக்கும் துடுப்பு போடுவதற்கும் பரிசல் எழுப்பதற்கும் ஆற்றை கடப்பதற்கு கிராமத்துக்கு பயன்படுத்தக்கூடியவன் தான் படகோட்டி சமூகம் நீங்கள் மீனவர்னா கடல் கரையோரம் குடியிருப்பவனும் மீனவர் தான் ஆற்று நாகரிகத்தை ஒட்டி ஆற்றை கடக்கிற சமூகமும் படகுடி சமூகம்தான் நீங்கள் கங்கை நதிக்கரையை ராமன் கடக்கிற பொழுது கங்கை நதிக்கரையை கடக்க ராமருக்கு உதவியவன் குகன் கு ராமன் என்ன சொல்கிறாரு லட்சுமணனோட ஐவராவாய்கிறார் யார ஒரு மீன்பிடி சமூகத்தை ஓகே அவன் ராம வந்து சைவ சாப்பிட்றவன் எனக்கு ஒன்றுமே இல்லையா மீன் தான் இருக்குது வஞ்சர மீன் இருக்குன்னு சாப்பிட்றான் கொடுக்குறான் நான் சாப்பிட்றதில்லப்பா இருந்தாலும் நீ எனக்கு செய்த உதவி என்னுடைய சகோதரன் என்னுடைய கூட்டம் அஞ்சு பேர் உன்னை மீன்பிடி சமூகத்தை சேர்ந்த உன்னை சேர்த்து எத்தனை பேரை ஆறாவது பேராகங்கிறார் அப்போது இது ஒரு உழைக்கிற சமூகம் சரி இந்த சமூகத்தை கூட்டம் சமூகமாக இந்த தாகூர் சமூகம் பிஜேபி அரசியல் பிஜேபி எடுத்து அந்த மாதிரி ரெண்டோட எம்பி ஆகுது அன்றைக்கு எண்பதுகள்ல பிஜேபி கிடையாது இல்ல பெரிய அளவுக்கு பிஜேபி இல்லையே பிஜேபி இல்லைன்னா கூட பிஜேபிய இந்த அம்மா தான் அரசியலுக்கே வருது ஓகே பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல உருவாகிற காலத்துல இந்த அம்மா நேர் எதிரி தாகூர்கள் பூரா பிஜேபி தான் தாகூர் பூரா பிஜேபி தான் ஆதிக்க சக்தி எங்க சார் இருப்பான் தலித்து மக்கள் கட்சி பிஜேபி கிடையாது கன்சியராக எது கட்சி ஆரம்பிக்கிறாரு கன்சிராம் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் மாயாவதி எது கட்சி ஆரம்பித்தது மாயாவதி இல்லை கன்சிராம் கன்சிராம் மேட்டுக்குடி சமூகத்தை எழுது தான் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆமாம் பகுஜன் சமாஜ் கட்சி அப்போ இப்போ மாயாவதி முழுக்க பிஜேபி சேர்ந்து காணாமையே போச்சு அது மாதிரி விஷயம் ஆனால் இந்த மல்லா சமூகம் ஒடுக்கப்பட்ட மீன்பிடி சமூகம் சார் ரைட் ஆனால் பூலான் தேவியை பொறுத்தவரையில் சிறிய வயதிலேயே பதினைந்து இருபது வயதிலேயே துப்பாக்கியை தூக்கி இருக்கிறார் காடுகளில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் வடக்கே பூலான் தேவி எப்படி காடுகளில் இப்போ தஞ்சம் புகுந்தாங்களோ அதே போல் வீரப்பன் இங்கே தெற்கே தஞ்சம் புகுந்தார் அவங்க யமுனா கடற்கரையில் அவங்க தஞ்சம் புகுந்தாங்கன்னா இவர் காவிரி படுகையிலையும் காடுகளிலையும் தஞ்சம் புகுந்தார் என்ன நடந்தது இவங்க வாழ்க்கையில் அதாவது மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம் பூலான் தேவி குடும்பம் பூலான் தேவியுடைய அப்பா அவர் சாதாரண விறகு வெட்டி நாலு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இவன் குடும்பத்தில் இதுதான் இந்த பெண் குழந்தையே அவங்க அப்பனுக்கு பிடிக்காது ஏன் வரதட்சணை கொடுக்கணும் நாலு பெண் குழந்தை ஒரு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையே பிடிக்காத ஒருவருக்கு நாலு பெண் குழந்தை பள்ளி கூட எங்கே அனுப்புறாரு விறகு வெட்ட அனுப்புறார் பதினோரு வயசுல கூலி வேலைக்கு அனுப்புறாரு கூலி வேலைக்கு போன இடத்துல விறகு வெட்ட போன இடத்துல இந்த பெண் மேட்டுக்குடி தாகூர் பகுதிக்குள்ள போகக்கூடாது மேட்டுக்குடி தாகூர் பெண்களோடு சேரக்கூடாது இப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரோடு சேரக்கூடாது அவரோடு பேசக்கூடாது அந்த பெண்களோடு ஏன் பழகக்கூடாது இதுதான் பதினோரு வயசில் ஸ்டார்டிங் பிரச்சனை ஆ ஏன் அந்த அந்த பகுதிக்கு போகக்கூடாது போனால் என்ன நம்ம ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகம்னா என்ன ஆ நம்ம அன்டச்சபிள் என்ன இதை கேள்வி கேட்கறது தான் பிரச்சனையே சரி மீதி பெண்களெல்லாம் சாதாரணமாக இருக்கிற பொழுது இந்த இந்த பெண் தாகூர் இல பெண்களைப் போல் பள்ளிக்கூடம் போடணும்னு விரும்புது தாகூர் இல பெண்களைப் போல் நல்ல உடை உடுத்தணும்னு விரும்புது தாகூர் இன பெண்களைப் போல் வாழ ஆசைப்படும் பதினோரு வயசில் அப்போது இந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறான் இந்த நம்ம சொல்லுபடி கேட்காது இதை முதல்ல ஊரை விட்டு விரட்டணும் தாகூர் இன படித்த வசதி படைத்த பண்ணையார்களை இந்த பெண்ணுடைய உயிருக்கு பதினோரு வயசில் ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஓ எங்கே இது கூலி வேலைக்கு போன இடத்துல தாகூர் வீட்டு தான் வேலைக்கு போனோம் தாகூர் பண்ணைக்கு தான் வேலைக்கு போனோம் சரி தாகூர் சமூகத்தை சேர்ந்த இடத்துல தானே விற கட்ட போனோம் அப்போது இந்த பெண் கொல்லப்படுவாள் பதினோரு வயசு பதினோரு வயசில் இந்த பெண்ணை எதிர்த்து கேள்வி கேட்குறா படிக்க படிக்கணுங்கிறா கல்வி கட்டுக்கணுங்கிறா இது இதுதான் தாகூர் இனி அந்த சமூகத்துக்கு இந்த பதினோரு பை வயசு புள்ள மேலே வன்மம் அப்பதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறான் இந்த புள்ளை நாம் இழந்துருவோம் கொன்னுருவானுங்க யார் தாக்கூர் மக்களால் மேட்டுக்குடி மக்களால் உடனடியாக அதை பண்ண முடிவு பண்ணி ஒரு முப்பத்தி ஒரு வயது முதலே திருமணம் ஆனவன் இந்த பெண்ணை கட்டி கொடுக்குறான்

அங்கே அந்த அடி உத அது தினம் அப்போது இந்த அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற செய்தி அந்த பிள்ளைக்கு தெரியுது சரி தெரிஞ்ச உடனே நான் எங்கள் அம்மாவை பார்க்க போணுன்னு ஒத்த காலில் நிற்கிது அவன் விடமாட்டங்கிறான் புருஷன் மாட்டேங்கிறான் இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு சொல்லாம கூட அவன் கிளம்பி அம்மாவை பார்க்க வந்துடுச்சு அம்மாவை வந்து பார்த்தா அம்மாவுக்கு இந்த புள்ள மேலே தான் அதிகமான பாசம் அப்போது உடனடியாக அவங்க அப்பாங்கார என்ன பண்ணுறான் நீ சொல்லாம உள்ள ஒடியான்ட்ட உன்னை இனிமேல் அவன் சேர்த்த மாட்டான் எங்கே புருஷங்கார சேர்த்த மாட்டான் நீ ஓடி வந்துட்ட உன்னை சேர்த்த மாட்டான் இங்கே இங்கேயும் இருக்கக்கூடாது நீ கல்யாணம் கட்டி கொடுத்தவா அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது ஊர் கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு ஊர் கட்டுப்பாடு ஏன்னா இந்த பிள்ளை சின்ன வயசில் கேள்வி கேட்குறா தாகூர் பெண்களை போல படிக்க போகணுங்கிறா நல்ல உடை உடுத்தணுங்கிறா அதே போல் நாகரீகமாக இருக்கணுங்கிறா அப்போ இங்கேயும் பிரச்சனை அங்கே அவன் சேதம் பண்ணங்கிறான் இதுக்கு நடுவில் என்னன்னா பெரியப்ப வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க ஆமாம் பெரியப்ப வீட்டில் விட்டவுனையும் பெரியப்ப வசதி வாய்ப்பாக இருக்கான் எங்கள் அப்பா ஏழையாக இருக்கான் நீ எப்படி வசதியாக இருக்க கேட்குது இந்த பிள்ள கர்தயால் அங்கே கேட்குது இவ்வளவு வசதி வாய்ப்பு நிலம்பரம் சொத்து நல்ல ஆடை நல்ல உணவு இவ்வளோ வச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்குது அப்போ அங்கே அவன் எந்தால் என்ன நினைக்கிறான் இதை முதல்ல பேக் பண்ணணும் பேக் பண்ணணும் அப்போ அங்கேயும் அடி உதை சித்திரவதை தான் சரி கணம் அப்போ வீட்லேயும் அடி உதை சித்திரவதை விறகு விட்ட போகணும் கூலி வேலைக்கு போகணும் புருஷ வீட்டுக்கு போனாலும் இதே நிலமை பெரியப்பன் வீட்டுக்கு போனாலும் இதே நிலைமை அப்போது இந்த நிலைமை நீடித்த பிறகு அவங்க வந்து அப்பா வீட்டில் விட்டு போயிடும் அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிடுறான் விட்டுட்டு போன பிறகு சொந்த ஊர்லேயே யாருமே சேர்க்கல யாரும் சேர்க்கல இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு கைலாஷு அறிமுகமாகிறான் அவன் கொல்ல ஒரு சாதாரண நபர் கைலாஷ் கைலாஷ் கைலாஷுக்கும் இந்த பெண்ணை கைலாஷு மரியாதையாக நடத்துகிறான் மரியாதையாக எவனை பார்த்தாலும் முதல்ல என்ன பண்ணுவான் பாலியல் வன்புணர்வு தான் சீண்டல் தான் சீண்டல் தான் அடிமை அடிமையாக வைத்து வச்சிருக்கிறதான் இந்த கைலாசு இந்த பொண்ணை சமூக அந்தஸ்தோடு நடத்தான் நடத்திய பிறகு கைலாசிட்ட இது காதல் வயப்படுது கைலாசை திருமணம் பண்ணுது அப்பனை அப்பா இல்லை ஆத்தா இல்லை பெரியப்பன் இல்லை புருஷனை விட்டு வந்துருச்சு அப்போது கைலாசுக்கு கொள்ளை பூரா சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்குது கொள்ளை கும்பல் பூரா கல்யாணம் பண்ணி வைக்குது அப்போது பாபு புஜுவான் கொள்ள கூட்ட தலைவர் பாபு குஜார் புஜான் பாபு குஜார் ஆமா விக்ரம் மல்லா விக்ரம் மல்லா மல்லா மல்லான் அந்த ஜாதியை சேர்ந்தவன் அந்த இவங்க ஜாதியை சேர்ந்த விக்ரம் மல்லா ரெண்டு பேர் தான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்குறாங்க எல்லாம் கொள்ள கோஷ்டி எல்லாம் போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளிகள் போலீஸ் எப்போ பார்த்தாலும் சொல்லுவான் ஒரு சின்ன கிராமத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைச்ச உடனேமே ரெண்டு பேருக்கும் கண்ணு யார் மேலே பூலான் தேவி மேலே ஓகே கொல்லக்கூட்ட தலைவனுக்கும் கண்ணு உபதலைவனுக்கும் கண்ணு இதை எப்படியாவது நம்ம அடையணும் பூலான் தேவியை அப்போது நீங்கள் அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு கைலாசோடு குடும்பம் நடத்துவதா இல்லை அந்த கொல்லக்கூட்டு கோ கும்பலில் இணைந்து கொள்வதா நீங்கள் தலைவன் உபதலைவன் ரெண்டு பேர் அதாவது பாபு புஜான் விக்ரம் அல்லா இருந்து ரெண்டு பேர்கிட்ட இது எப்படி எப்படி தப்புறது இது மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நடுவில் இந்த செய்தி தாகூர் சமூக பூரா தெரியுது இவங்க மல்லா சமூக பூரா தெரியுது கோஷ்டியில் கொல்லை கும்பலில் இணைஞ்சிட்டா அப்போ கொள்ளை கும்பலில் இணைந்த பிறகு இந்த கைலாஷ் என்ன பண்ணுறான் குதிரை ஏற்றம் அதே போல் வால் வீச்சு எப்படி தப்பி ஓடுறது துப்பாக்கி சொல்கிறது இது எல்லாமே கைலாஸ் தான் கற்றுக் கொடுக்குறான் பூலான் தேவிக்கு பூலான் தேவிக்கு அம்மா முதல்ல இப்போ எப்படி இருக்கு நீங்கள் அடிப்படையாக எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்குது இதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போய் நியாயம் கேட்குது ஒரு தாகூர் சமூகத்தில் கெடுத்துட்டான் தாகூர் சமூகம் இளைஞன் மல்லா சமூகத்தை பெண்ணை கெடுத்துட்டான் போய் நியாயம் கேட்குது நியாயம் கேட்ட பிறகு இந்த பூலான் தேவியை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டாங்க ஏன் ஜெயிலில் போடுறான்னா நீங்கள் தாகூரை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சிறை தான் சிறைக்குள்ளே அந்த பெண்ணை கற்பழிக்கிறான் சிறை வாடக்கள் ஜெயிலர்கள் அது அது அதற்கு பிறகு அந்த அம்மானால் வெளியில் நடமாடவே முடியல சிறைக்கு போயிட்டு வந்த ஊரில் ஒன்றும் சேர்த்த மாட்டான் அதுக்கு அதுக்கு பிறகு தான் முழு நேரமாக எங்கே சேர்ந்துருச்சு கொள்ளை கூட்டத்தில் கொள்ளை கும்பலில் சேர்ந்துருச்சு கொள்ளை கும்பலில் சேர்ந்த பிறகு தான் இந்த அம்மாவுக்கு கொள்ளை கும்பல் தலைவியான பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள் பூரா இந்த அம்மாக்கிட்ட வந்து புகார் சொல்கிறாங்க என்ன கெடுத்துட்டான் என்னை தூக்கிட்டு போயிட்டான் என் பிள்ளையை காணோம் என் மனைவியை காணோம் இதை சாகூர் சமூக இளைஞர்களை இந்த பூலான் தேவி தட்டி கேட்க ஆரம்பிக்குது கொல்ல கோஷ்டி தலைவின்னு பே கொல்ல கும்பலை சேர்ந்தவனும் பேர் ப்ளஸ்ஸு நியாயம் கேட்கக்கூடிய மல்லா சமூக படகோட்டி சமூகத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாகவும் அந்த அம்மா மாறு இதுதான் இந்த அம்மாவை அந்த மல்லா சமூகத்து படகோட்டி சமூகத்தை சார்ந்த அத்தனை பேருட்டையும் இந்த அம்மாவை ஒரு கதாநாயகியை கொண்டு போகுது அந்த அம்மா பண்டிட் குயின் பேரே போது தப்பான பேர் மல்லா குயின் தான் வைக்கணும் மல்லா குயின் மல்லா குயின் நீங்கள் எப்போவுமே உயர் ஜாதி சேர்ந்த அயோக்கியர்கள் இந்த மாதிரி வீர தீரமான பெண்களை என்ன பண்ணுவான் தன்னோட அடையாளப்படுத்திக்குவான் இது ஒரு அசிங்கமான கலாச்சாரம் பண்டிட் குயின் இல்லை மல்லா குயின் மல்லா குயின்னா மல்லா சமூகத்துக்கான ஒரு தலைவி இது எப்படி பண்டிட் குயினாக இருக்கும் தாகூர் இருக்கிற ஒரு பெண் வந்தால் அவளுக்கு பண்டிட் குயின் பேர் வைக்கலாம் அது தாகூர் கிடையாத தாகூரை சாகர வரை போராடி தாகூரால் செத்து போனால் ஒருத்திக்கு எப்படி நீங்க பண்டிகை குயின் பேர் வைக்க முடியும் படம் எடுத்தாங்க அப்படி ஒரு பேர் படம் எடுத்தாங்க அது எப்படி படம் எடுக்கலாம் படம் எடுத்த சேகர் கபூர் யார் அவன் அயோக்கிய பயன் தாகூருக்கு தாகூர் சமூகத்துக்கு அடிவருடி தாகூர் சமூகத்தில் அந்த அந்த படத்தில் அந்தமா கோர்ட்டுக்கு போதே என்னை பற்றி தமிழ்தப்பா சொல்லியிருக்கான் அவன் என்ன பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது

அந்த அம்மாவுக்கு நேர் எதிரிகளை தாகூர் சமூகம்தான் இதை பதிவு பண்ணுமா இல்லையா இதை பதிவு பண்ணாமல் இப்போ பணம் இருபத்தி ரெண்டு பேர் கற்பழித்தான் க கணவன் பாலியல் துன்புறுத்துனான் பதினோரு வயசில் விறகு வெட்ட போனால் அங்கே பாலியல் வன்புணர்வு நடந்து இதை சொல்லுவதற்கு சேகர் கபூர் தேவை சா சாதாரண கபூரே சொல்லுவானேன் அப்போது அந்த அம்மா சொல்லுது என்னுடைய தியாகத்தை மல்லா சமூக பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறானே இதுக்கு எதுக்கு இந்த படம் எடுக்கணும் சரி அதுதான் அந்த அம்மாவுடைய நியாயமான கேள்வி அந்த அம்மா பண்டிட் குயின் அல்ல நான் மல்லா குயினுங்க அந்த அம்மா என்னைய என்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நான் குயின் எனக்கு அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டான் நான் அப்புறம் தான் எம்பி ஆனேன் நான் ஜெயிலேருந்து வெளியே வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் என்னை வரவேற்கிறான் யார் ஒரு தாகூர் வந்தானா ஒரு தாகூர் மக்கள் வரல அப்போது இதுதான் அந்த அம்மாவுடைய நியாயமான கோரிக்கை ஏன்னா அதை நம்ம ஏ உண்மையாகவே அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் சரி அப்போ இருபத்தி ரெண்டு பேரை அது சரின்றிங்களா நூற்றுக்கு நூறு சரி ஆ அதாவது நீங்கள் ஒரு ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றான்னா அந்த சமூகம் அதை ஏற்று ஏற்றுக்கிச்சு ஏற்றுக்குதுன்னா அது ஒரு நாகரிக சமூகமாக சொல்லுங்க ஆ ஒரு பெண் உணர்ச்சி வசப்பட்டு அத்தனை பேரையும் சுட்டு கொடுறானா அவ இவர்கள் செய்த அதே தவறுக்கு இது இணையாகி போச்சு அவ்வளோதான் சரி இந்த தாகூர் சமூகம் சேர்த்து தாகூர் சமூக சமூக இளைஞர்கள் செய்த தவறை நீங்கள் பூலான் தேவி ஒற்றையாளாக சரி பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு அதுக்கு சரியாக போச்சு அவ்வளோதான் இப்போது கைலாசு விட்டுட்டு ஓடிடுறான் கைலாசு ஓடின பிறகு நீண்ட நாளாக கண் வை வச்சுருந்த பாபு புஜான் இந்த அம்மாவை மனைவியாக்கிறான் மனைவியாக்கிய பிறகு பாபு புஜான் வந்து ஒரு தலைவன் தலைவனுக்கு இந்த இந்த அம்மா அறிவிக்கப்படாத மனைவியான பிறகு இந்த பெண்ணை அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சார் அப்போ தான் பாபு புஜான் தான் இந்த அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு குதிரை கொடுக்குறான் குதிரைனா ஒரு பிஎம்டபிள்யூ கார் மாதிரி அந்த காலத்தில் அப்போ இந்த அம்மாவுக்கு சொந்தமா குதிரை வந்த பிறகுதான் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போக முடியுது கூடவே ஒரு துப்பாக்கி துப்பாக்கி நினைத்த நினைச்சதை சுட்டுக் கொள்ளலாம் துப்பாக்கி வச்சிருந்தா இன இளைஞர்கள் பூலாந்தேவியுடைய குதிரை துப்பாக்கி போனா தெரிச்சு ஓடுறான் அந்த பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது யாருடைய கற்பு எல்லா சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெண்களுடைய கற்பு கற்புக்கு யார் பாதுகாவலன் பூலான் தேவியுடைய துப்பாக்கி தான் பாதுகாவலன் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்க பல நூற்றுக்கணக்கான பெண்கள் நீங்கள் இரவு பகலாக என்னுடைய துப்பாக்கி பாதுகாத்துது யார் பாதிக்கப்பட்டால் நேரம் அந்த கும்பலுக்கு வருவாங்க கொள்ளக்கொச்சி கும்பலுக்கு யாரை பூலாந்தி தேடிட்டு வந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்ணும் பூலானி தேவியும் குதிரை எங்கே இருப்பாங்க பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நேராக போய் இந்த படத்தில் வர்ற மாதிரி தான் மேலே ரெண்டு சூடு நேராக பாதிக்கப்பட்ட ஆண் நேரடியாக வந்து அந்த சமூகத்தில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் மன்னிப்பு கேட்டு ஊரே திரண்டு நிற்கும் ஊரே திரண்டு நிற்கிற பொழுது அந்தம்மா அந்த அந்த பெண்ணுடைய யார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ண்கிட்ட நேரடியாக விழுந்து மன்னிப்பு கேட்கணும் கேட்கலைன்னா ஒரே துப்பாக்கி தான் வீரப்பன் போட்டுன்னு போட்டுருவான்ல ஆ நீங்கள் காட்டி கொடுக்குறவனுக்கு என்ன தண்டனை வீரப்பங்கு கொடுப்பாருல்ல அவரு தான் நீதிமன்றம் அவரு தான் போலீஸு அதே தாங்க இப்படி நடக்கிற பொழுது நம்ம ஊரில் சொல்லணும் பதினெட்டுப்பட்டி கிராமம் அந்த உத்தரப்பிரதேசத்துல மல்லா சமூகத்து பெண்கள் ஆண்கள் மல்லா சமூகம் அத்தனை பேருமே பூலான் தேவியை குலசாமியா கும்பிட ஆரம்பிச்சு ஆமா இதுதான் துர்காதேவியின் அவதாரம் 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 அங்கே துர்காதேவி நம்ம பத்திரகாளி ஆமா பத்திரகாளியினுடைய அவதாரம் அப்போ மின்னல் வேகத்தில் குதிரையில வருமா ஏன்னா குதிரையேற்றம் வாழ்வீச்சு துப்பாக்கி சூடெல்லாம் அத்துபடி இதுதான் மல்லா சமூகம் தலை நிமிர்ந்ததுக்கு காரணம் சொல்லுது தேவி தான் பூலாந்தேவி தான் தாகூர் சமூகம் என்ன பண்ணுது இவளை கட்டுப்படுத்துறோம் இந்த முல்லா சம்ப முல்லா சமூகம் தாகூர் சமூகத்துக்கு அடங்க மறுக்குது மல்லா சமூகம் மல்லா சமூகம் மல்லா சமூகத்துக்கு அடங்க மறுக்குது அப்போது பூலான் தேவியை கட்டுப்படுத்தினால் பூலான் தேவியை பிடிப்பதற்கு தாகூர் இளைஞர்கள் படை ஒன்று உருவாகுது சரி இப்படி உருவாகிய படை பூலான் தேவியை சிறைப்படுத்துது சிறைப்படுத்தி நிர்வாணமாக இருபத்தி ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு தாகூர் இன இளைஞர்கள் நீங்கள் அந்த சாகூர் இன இளைஞர்கள் இந்த வீரம் உள்ள இருப்பான்ல இந்த இளைஞர்களை அதாவது வாழ் பயிற்சி துப்பாக்கி பயிற்சி குதிரை ஏற்றம் இப்படி தாகூர் இனம் புலான் தேவியை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது அமைக்கப்பட்டு பூலான் தேவியை கொன்று கொன்று ஒழிச்சா இந்த சமூகம் மல்லா சமூகம் தனக்கு கட்டுப்படும் இப்போது ரெண்டு கம்யூனல் வார் ஆகிப்போச்சு சார் கம்யூனல் வாரில் கம்யூனல் வாரனுடைய தலைவி யார் பூலான் தேவி அப்போ பூலான் தேவியை கொன்னாத்தான் ஒழிச்சாத்தான் அழிச்சாதான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இங்கே வேலைக்கு வரும் அடிமையாக இருப்பான் இப்போது பூலான் தேவி தான் அவர்களுக்கு பாதுகாவலர் தேவின்னு கும்பிட்றான் அப்போது பூலான் தேவியுடைய வரலாறை முடிக்கிறதுக்காக ஒரு குழு போய் பூலான் தேவியை க பிடிச்சிருது சிறைப்படுத்திடுது சிறைப்படுத்தி தாகூர் இன மக்கள் இருக்கக்கூடிய வீ வீதி வழியை கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வரும்போது நிர்வாணப்படுத்தி கயிறு கட்டி குதிரையில் இந்த இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி இழுத்துட்டு வர்றாங்க இந்தம்மா குத்து உயிரும் கொலை உயிர் கொலை உயிருமாக நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை அதாவது மரணத்தின் விளிம்புக்கே போதாக சொல்லுது இதுதான் இந்த அம்மாவை இருபத்தி ரெண்டு பேரை சுட்டுக்கொள்ளுவதற்கு தூண்டிய நிகழ்ச்சி இந்த இது 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 இந்த வன்புணர்வு செய்து இருபத்தி ரெண்டு பேர் தாகூர் சமூக இளைஞர்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அரசியல் நடவடிக்கை எடுக்கலை இந்த சமூகத்திலேருந்து யாருமே கேட்பதற்கு ராதி இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது இதை பூலான் தேவியை பூலான் தேவியனுடைய வரலாறே முடிஞ்சு போச்சு இனி அது செத்து போயிரு விட்டுட்டு போயிடலாம் இப்படி விட்டுட்டு போன நிர்வாணத்தில் குத்து உயிரும் குல உயிராக தூக்கி தெருவில் வீசிட்டு போயின இந்த உயிர் தான் இந்த சமூகம் காப்பாற்றுது காப்பாற்றி மூன்று மாத காலம் உயிர் திரும்புவதற்கு இந்த உயிர் தான் மீண்டும் ஒரு பெரிய ஒரு கும்பலை உருவாக்குது இந்த முச்சார் கோஷ்டி விக்ரம் முல்லா எல்லாம் க களைஞ்சும் போயிருது தனி குழுவாக அந்தம்மா உருவாயிருச்சு உருவாகி மூன்று மிராசுதார்களை கடத்திட்டு போகுது கடத்திட்டு போன பிறகு தான் இந்த செய்தி உலகம் போதும் உலகம் உலகம்பூராம் போன பிறகு தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா எப்படி நம்ம உயிர் குழைச்சா எப்படி தப்பி போய் இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போய் எப்படி ஒரு பெரிய குழுவை உருவாக்கினாள் இந்த இருபத்தி ரெண்டு பேரும் மீண்டும் ஒரு பெரிய குழுவை உருவாக்குவதாக தகவல் கிடைக்கும் இதற்கு பிறகுதான் இருபத்தி ரெண்டு பேரை கொன்று ஒழிப்பதை தவிர வேறு எதுவும் இந்த மல்லா சமூக மக்களை பாதுகாக்காது இப்படி ஒரு குழுவை தயார் செய்து கொண்டு தான் அம்மா எங்கே வருது மீண்டும் யூபியில் யூபி மாப்பி அதாவது மத்திய பிரதேச உத்திரப்பிரதேஷ் பார்டர்லேருந்து வந்து அது டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு எஸ்டி கிராமத்தில் செட்டில் ஆகுது அதாவது எஸ்சி எஸ்டி அந்த 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 ஊரையே காவல்துறை சல்லட போட்டு அழிய பிரிக்குது இருந்தாலும் யாரும் மக்கள் காட்டி கொடுக்கல காட்டி கொடுக்காம இருபத்தி ரெண்டு பேரையும் சுற்று கொன்று ஒழிக்குது ஒழித்த பிறகு தான் இது உலக செய்தியாகுது அதுவரை இருபத்தி ரெண்டு பேரும் இந்த பெண்ணை கற்பழித்ததை செய்தியாக்கப்படவில்லை காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கலை அரசியல் தலைவர் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இருபத்தி ரெண்டு பேரை நீண்ட காலம் ஒரு ஆறு மாதம் தேவைப்பட்டது ஆறு மாதம் இதில் நிறைய பெண்களும் இருக்காங்க இதில் நம்ம பண்டிட் குயினுடைய கதையில் புலான் தேவி கூட நிறைய இளம் பெண்களும் சேர்ந்து கொடுக்குறார்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் இந்த இருபத்தி ரெண்டு பேர் ஆப்ரேஷன் குற சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேரை சுட்டு ஒழித்த பிறகு அகில உலக செய்தியாக இது மாறுகிறது மாறிய பிறகு தான் டெல்லிக்கு தெரியுது உத்திரப்பிரதேசத்துக்கு தெரியுது மத்திய பிரதேசத்துக்கு தெரியுது அப்போது தாகூர் இன மக்கள் பூரா பொங்கி எழுறான் பொங்கி எழுந்து அர்ஜுன் சிங்கு அப்போ சிஎம் பதவி விலகிறார் ஒரு முதலமைச்சர் பதவி வளர்கிறார் பதவி விலகிறார் யாருக்காக ஒரு கொள்ளைக்காரி பூலான் தேவி பிடிக்க முடியாமல் யூபியிலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிறான் மத்திய பிரதேசம் போலீஸு உத்தரப்பிரதேச போலீஸு இரண்டு மாநில போலீஸுகளும் பிடிக்க முடியாமல் இந்த பூலான் தேவியை காப்பாற்றியவர்கள் யார் கேட்டிங்கன்னா எஸ்டி மக்கள் த அதாவது ஆதிவாசி மக்கள் மலை கிராம மலை கிராம மக்கள் இதுதான் நீங்கள் இது இந்திரா காந்தி அளவுக்கு தகவல் போகுது அப்போ இந்திரா காந்தி சொல்லுது பொது மன்னிப்பு கொடுத்துருவோம் பொது மன்னிப்பு கொடுத்துருவோம் அப்போது இந்த அம்மா வீரப்பழம் போல் காட்டுகள் ஒழிஞ்சிருந்து பொது மன்னிப்பு நான் சரண்டர் ஆகிறேன் யூ யூபி மாப்பி போலீஸ் மத்திய பிரதேச போலீஸ் எல்லாம் பின்வாங்கிடணும் நான் முதலமைச்சர் முன்னிலையில் சரண்டர் ஆகிறேன் எங்கள் மீது இருக்கிற உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச வழக்குகள் பூரா தள்ளுபடி தள்ளுபடி பண்ணணும் எனக்கு சிறை தண்டனை எனக்கு தூக்கு கொடுக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் சுட்டு கொடுத்து தூக்குதானே ஆயுள் தண்டனை கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய சகா சகாக்களுக்கு எந்த காலத்திலையும் தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ சரி அவர்களுக்கு பூரா பொது மன்னிப்பு எனக்கு ஆயுள் தண்டனை இந்த டிமாண்ட் இருந்தால் நான் சரண்டர் ஆவேன் இல்லைன்னா காட்டிலேயே மடிறேன் மீண்டும் தாகூரின்னா என்னுடைய பெண்களை தாக்கினால் எங்களுடைய எங்களுடைய பெண்களுடைய கற்புக்கு ஊறு விளைவித்தால் மறுபடியும் இருபத்தி ரெண்டு பேரை மீண்டும் அதே தாக்குதலாம் செய்வேன் முடிஞ்சால் சுட்டு பிடிச்சிங்க இதுதான் அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த அம்மா சொல்லுது நான் சரண்டடையறக்கு முன்பு இந்த சரணடையக்கூடிய குழுவில் அரசியல்வாதி நம்ப மாட்டேன் போலீஸ் நம்ப மாட்டேன் யாரை நம்புவேன் பத்திரிகையாளர்களை நம்புவேன் ஊடகவியலாளர்கள் அப்போ டிவி எல்லாம் கிடையாதுல்ல அச்சு ஊடகம் தானே அத்தனை பேரும் ஊடகவியலாளர்களாக இருக்கணும் அவர்களுக்கு முன்னாடி தான் என் துப்பாக்கியும் நான் சரண்டர் பண்ணுவேன் அரசியல்வாதி நம்ப மாட்டேன் போலீஸ் நம்ப மாட்டேன் ஹீ அப்போ மனித உரிமையெல்லாம் என் கிடையாது யாரையும் நம்ப மாட்டேன் இதை நம்ம டிமாண்ட் வச்சோன்னையும் அனைத்து ஊடகவியலாளரும் வந்து யூபியில் கூடுறாங்க யூபியில் கூடி அந்த அம்மா எப்போ சான்றாக போகுது அன்னைக்கு அத்தனை செய்திகள் அந்த அம்மா சொல்கிறது என்னுடைய செய்திகள் பூரா இருட்டடிப்பை செய்யப்படுகிறது அதனால் நான் கொடுக்குற செய்தியை நேரடியாக முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் போய் சேரணும் இதுதான் அந்த அம்மா வச்ச டிமாண்டு இதை இந்திரா காந்தியுடைய அழுத்தம் காரணமாக தான் அன்றைக்கி முதலமைச்சர் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இரண்டு பேருமே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த சரண்டர் சரண்டராஜ் அது வந்து ஒரு நீங்கள் பல லட்சக்கணக்கான மல்லா சமூகத்து மக்கள் திரண்டு வந்த நிகழ்ச்சி இது இதுக்கு பிறகு தான் நீங்கள் யூபி ஜெயிலில் போடுறாங்க யூபி ஜெயிலில் அந்த அம்மாவுக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக செய்தி வருது கேன்சர் வந்தது எங்க யூபி ஜெயில் ஏன்னா யூபி ஜெயில் நிர்வாக பூரா யார்கிட்ட இருக்குது தாகூர் இருக்கு மேட்டுக்குடி அதனால மறுபடியும் இந்த மல்லா இன சமூகம் பூரா போராடுது போராடிய பிறகுதான் எங்க கொண்டு போறாங்க திகார் கொண்டு போறாங்க திகார் கொண்டு போன பிறத அந்த அம்மா பிழைக்குது யூபி இருந்தா என்ன இருக்கும் மரணம் மரணம் அடைந்திருக்கும் இதெல்லாம் வந்து அந்த அம்மா நேரடியாகவே பதிவு பண்ணுது திகார் திகாரி திகார் இருந்த பிறகு முழுக்க முழுக்க மல்லா சமூகத்து மக்கள் போய் ஜெயிலில் பார்த்துட்டு வரான் இருந்த எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனால் உள்ளேருந்து என்ன பண்ணுது நீங்கள் சிறை மறுவாழ்வு மையம் இருக்குல்ல அங்கே போய் படிக்குது எழுத எழுத எழுத்துக்கூட்டி படிப்பதற்கு படிக்குது படித்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா அப்போ தபால் காடு தானே தபால் காடு ஒவ்வொரு சமூக தலைவர்களுக்கும் உள்ளேருந்து தபால் போடுது என்னுடைய சமூக பெண்கள் பாதிக்கப்பட்டால் நான் மீண்டும் வருவேன் புகார் எனக்கு வருது இதை ஒரு ஒரு தபாலு முன்னணி ஊடக பத்திரிகைகளுக்கு ஒரு தபால் பாதிக்கப்பட்ட சமூக தலைவர்களுக்கு எங்கேருந்து ஜெயிலுக்குள்ளே போராடுது எழுத்துக்கூட்டி படித்து எழுத்துக்கூட்டி எழுத்து தெரிஞ்ச பிறகு செய்தி பத்திரிகை படிக்குது எங்கே இது ஜெயிலில் பூலான் தேவியுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சகாப்தந்தான் நீங்கள் நம்ம ஊர் பத்திரகாளியை போலாங்க பூலான் தேவி பூலான் தேவி ஆமாம் அதாவது பெண்கள் யாராவது ரொம்ப வாய் பேசுனா என்ன பூலான் தேவியா நீ அப்படின்னு கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு பூலான் தேவி ஒரு ஒரு சமூக போராளிதான் வருடத்திற்கு பிறகு முலாயம் சிங் முதல்வர் தான் வந்து ஆமா ஆமா அவர்தான் மன்னிப்பு பொது மன்னிப்பு கொடுக்குறாரு அதாவது அவங்களுடைய ஆயுள் தண்டனையை வந்து குறைச்சி குறைச்சி விடுதலை விடுதலை பண்றேன் விடுதலை பண்ணி அந்த அம்மா வெளியே வரும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் ஜெயிலுக்கு முன்னாடி கூடுறாங்க பூலான் தேவி வரவேற்பதற்கு அதில் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் அதான் வரலாறு எண்பது சதவீதம் பேர் கெட்ட சின்ன பிள்ள பெரிய பிள்ள எண்பது சதவீதம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடுறாங்கன்னா எண்பதாயிரம் பெண்கள் மட்டும் கூடுறாங்க இது அன்றை அன்னைக்கு மிகப்பெரிய செய்தி சிறைக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகாக அவங்க கொஞ்ச காலம் அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குன்றதுக்கு பிறகு தான் சமாஜ்வாடியில் சேர்த்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதற்கு முன்பு தமிழகம் வந்திருக்காங்க போம ஆமாம் அதாவது இப்போ அதே பாலிடிக்ஸ் தான் எஸ்சிபிசி மைனாரிட்டி நம்ம டாக்டர் ஐயா ராமதாஸ் அந்த காலத்தில் அதாவது தொண்ணூற்றி நாலில் வெளியே வருது தொண்ணூற்றி நாலில் வெளியே வருது தொண்ணூற்றி நாலில் ராமதாஸுடைய பேட்டர்ன் என்னென்னா முலாயம் சிங் பேட்டர் தான் முலாயம் சிங் எப்படி அங்கே யூபிசிஎம் ஆகிறாருன்னா எஸ்சிபிசி மைனாரிட்டி ஆமாம் எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் பிசி பிற்படுத்தப்பட்ட யாதவ்ஸ் அங்கே யாதவ்ஸு இங்கே வன்னியர் மைனாரிட்டி முஸ்லீம் மூணு பேர் சேர்ந்தால் யூபியில சிஎம் ஆயிட்டாரு முலாயம் சிங் அதை காப்பி அடிச்சு நம்ம ஐயா என்ன பண்றாரு தெற்குல தேவேந்திர நார்த்துல வன்னியர் ரெண்டு பக்கம் உள்ள சிறுபான்மை முஸ்லீம்கள் இவர்களை கொண்டா அதிகாரத்துக்கு வந்துடலாம் தொண்ணூத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் சரியாக தான் இருக்கார் நம்ம ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் சரி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு வாழப்பாடி சேர்றாரு மத்திய அமைச்சர் பிஜேபி அமைச்சரவையில் தலித் ஜெலில் மொழி அமைச்சர் சேர்ந்த பிறகு முஸ்லீம்களை கிளம்பிட்டான் எங்க இருந்து முஸ்லீம் கிடையாது சரி மைனாரிட்டி கிளம்பிடுச்சு கிளம்பின பிறகு தொண்ணூத்தி எட்டுல தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இதுல முக்கியத்துவம் இல்ல நீங்க பசுபதி பாண்டியன் உட்பட பல பேரு நாடாளுமன்ற சீட்டு கேக்குறாங்க நாடாளுமன்ற சீட்டு கொடுக்கல அதாவது பசுபதி பாண்டியனுடைய மனைவிக்கு ஜெசிந்தா பாண்டியனுக்கு பெரம்பலூரில் கேட்குறாரு அது வந்து உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி இல்லையா நம்ம ராஜா ஜேஜா தொகுதி அங்கே சீட்டு கொடுக்கல நோனையோ சவுத்தில் இருக்கிற தேவேந்திர கூட வேளாளர்களாம் கிளம்பிட்டாங்க நீங்கள் இரும்புற குணசேகரன்னு சிபிஐலேருந்து வந்தவர் அவர் தேனி தொகுதியில் நின்று மூணாவது இடம் வந்தார் திமுக ஆளுங்கட்சி அஇஅதிமுக ரெண்டாவது இடம் மூணாவது இடம் யார் வந்தா பாமாக்கா பாமக வந்துச்சு தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படியே இருந்தாங்க முதல்ல ஜான் பாண்டிய மாநில தலைவர் தலைவர் இளைஞனை பாண்டியன் தலைவர் இந்த 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 எட்டில் பாமக பாஜக சேருது பாலப்பாடி ராமமூர்த்தி தான் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு டெல்லி அரசியல காமிக்கிறார் சரி டெல்லி அரசியலா ஏன்னா அவர் அங்கே டெல்லியில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் டெல்லி காங்கிரஸ்ல பெரிய ஜாம்பவான் அப்போ முழு காங்கிரஸ் வந்து மூப்பனார் உடைச்சிட்டாரு இல்ல தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறில் உடைச்சு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கதையே முடிஞ்சு போச்சு சின்னாவுடன் போச்சு காங்கிரஸ் இல்லையா வாழப்பாடி என்ன பண்ணிட்டாரு அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் ஆரம்பிச்சு அவரு தனி கடை வச்சு தான் ராமதாஸோட கூட்டணி சேர்றாரு தான் பிஜேபியோட சேர்றாரு யாரு வாழப்பாடி ஆமா டெல்லியில் அமைச்சரவை வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஜெயலலிதாவோடு கூட்டணி ஜெயலலிதாவோட ராமதாஸை கொண்டு சேர்த்தவரை வாழப்பாடி தான் அந் இந்த கூட்டணியில் முழுக்க முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பதினோரு மாதம் இப்போ வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சர் ஜெயலலிதா கவுத்துருச்சு கவுத்த பிறகு திமுக அந்த கூட்டணியில் ஒட்டிச்சு திமுக கூட்டணியில் ஒட்டின ஒட்டிய பிறகு திமுக கூட்டணியில் மீண்டும் அமைச்சர் யாரு வாழப்பாடி பாமக திமுக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சரியா கணக்கு இதுதான் அப்போ அந்த காலகட்டத்தில் எஸ்சிபிசி மைனாரிட்டிக்கு இதற்கு முன்பு பூலான் தேவி அரசியல் தேவைப்பட்டது பூலான் தேவி அரசியலே தேவைப்பட்டது அப்ப இவருக்கு திமுக அண்ணாதிமுக மாற்றாக எஸ்சிபிசி பிசி மைனாரிட்டியுடைய தலைவர் பள்ளி பாபா இங்க இருப்பார் எங்க முஸ்லீம் கூட இருப்பார் அந்த பக்கம் தேவேந்தர் கூட வேளாளர் இப்ப பக்கம் வன்னியர் இந்த இந்த ஓட்டு வங்கி வந்ததுன்னா திமுக அண்ணா திமுக தனியாக ஜெயிக்க முடியாது தொங்கு சபை தொங்கு பாராளுமன்றம் தான் வரும் அப்போ இவர்களை சேர்த்தே ஆகணும் இதுதான் ராமதாசனுடைய ஐடியா எது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் சரி தொண்ணூற்றி எட்டில் இதெல்லாம் தூக்கி ஏற கட்டிட்டார் அதனால தான் இன்றைக்கி ஐயா ஒன்றரை சதவீதம் கீழே போயிட்டார் எவ்வளவு அப்போ எப்போ வாக்கு வங்கி ஏழு சதவீதம் இருந்தது இந்த சீமான் இருக்கிற மாதிரி ஏழு எட்டு வரைக்கும் இருந்தது வடக்க ராமதாஸ் இல்லாம திமுக அண்ணா திமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருந்தது அந்த கால கட்டத்துல தான் பூலான் தேவி கூटियाந்து நீங்க மிக பெரிய ஒரு மாநாடு எல்லா அரசியல் வட இந்திய அரசியல் போக்குல நடக்கும் பூலாந்தேவி தேவி கூட்டத்துல நீங்க பங்கெடுத்தீங்க ஆமா 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 தமிழ்நாட்டுக்கு பூலாந்தேவி வரும்போது அந்த கூட்டத்தை நாங்க கலந்து இருக்கேன் நீங்க கலந்து இருக்கீங்க ஆமா விபி சிங்குக்கு ஏதோ ஒரு நினைவு பரிசை நான் கொடுக்கிற மேடையில எங்க சீரணி இறங்கல ஓகே இல்லை மறந்து போயிလား ஐயா ராமதாஸ் அவர்கள் பூலான் தேவியே தமிழ்நாட்டுக்கு கூட்டி வந்து ஆமா ஆமா விபி சிங்குங்க கூட்டி வந்து ஆமா ராமதாஸ் தவாலியே வந்து கூட்டி வந்து ஆமா ஆமா அந்த கி தலைவர்கள் அத்தனை பேரோடு நெருக்கமாக இருந்தார் நெருக்கம் ஆமாம் அதாவது ஆய்ப்பா ஞாபகம் வருது சைதை பாலத்தில் மறைமலை நகர பாலத்திலிருந்து சீரணி அரங்கம் வரைக்கும் ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் நீங்கள் பிரபாகரனுடைய படம் போட்டு பின்னாடி ராமதாஸ் ஐயா படம் பின்னாடி பிரபாகர் படம் போட்டு ஏறக்குறைய ஒரு இரநூறு பேரை பனியன் போட்ட திருப்பூர்லருந்து கூட்டிட்டு வந்திருந்தேன் திருப்பூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் கூட்டிகிட்டு வந்து அதே போல் நம்ம மதுரை வேலுச்சாமி சிவராசன் தனு கட் அவுட்ரு இதெல்லாம் எங்கே அந்த ஊர்வலத்தில் ஊர்வலம் முடிஞ்சு வீடு வீட்டுக்கு போன உடனேயும் அப்போ கவர்மெண்ட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே போடுட்டான் வீட்டில் போய் என்ன போலீஸ் நிற்கிது நேராக கோயம்புத்தூர் ஜெயில் கோயம்புத்தூர் ஜெயிலு கோயம்புத்தூர் ஜெயிலில் பதினஞ்சு நாள் அடைக்கப்பட்டோம் எல்லாருமே பாமக மாநாட்டுக்கு வந்தவங்க பூரா எங்கே இருந்தா மாநாடு முடிஞ்ச வீட்டுக்கு போட எவ்வளோ எங்கே இருந்தா அத் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க அதில் அந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே அந்த உடனே நம்ம இப்படி ஜெயிலில் முடிச்சு போட்டுச்சு ஜெயிலில் முடிச்சு போட்ட அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கிளம்பி திண்டிவனம் வந்த பிறகு டாக்டர் சொல்கிறாரு பல கோடி ரூபாய் கொடுத்து விளம்பரம் செய்தாலும் நம்ம ஈழப்புலிகளுக்கு ஆதரவாள ஆதரவாளகுன்னு சொல்லி அந்த அம்மா நம்மள வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு ஏழு ஆண்டு என்ன எழுபது ஆண்டு சிறைக்கு போட்டாலும் சரி நானூறு மருத்துவன் நானூறு மருத்துவன் அடிப்பட்ட புலி வந்தா பேஷண்ட் ஏன் அவன் அவனுக்கு நான் வைத்தியம் பண்ணுவேன் இதுக்காக ஏழு ஆண்டு அந்த மாதிரி அறிக்கை விடுது எழுபது ஆண்டு போட்டுக்கோ எத்தனை ஆண்டு எழுபது ஆண்டு ஆண்டு போட்டுக்கோ நோயாளி வந்தால் வைத்தியம் தான் செய்வேன் திண்டிவன மருத்துவமனை முழுக்க புலிகளால் நிரம்பி இருக்குனாரு அந்த அம்மா அதோட வாயை அடைச்சிக்கிச்சு இப்படி எல்லாம் நடந்தது அரசியல் ஐயா விழுந்து போன கதை இதுதான் ஐயா சரியா இருந்தா திமுக அண்ணா திமுக சீமா கீமா விஜய் கிஜய் யாருமே இல்லை அஜித் கிஜித் கீர்த்தி சுரேஷ் திரிஷா யாருமே அரசியல் இல்லைங்க கீர்த்தி சுரேஷ் சினிமாவை சொல்றேங்க சினிமாவை சொல்றேன் விஜய் உடைய கதாநாயகனா படத்தை ப அதை சொல்ற நீங்க வேற என்ன சொல்றீங்க யாருமே இல்லை ஐயா சரியா இருந்தா இப்போ எண்பத்தாறு வயசு ஐயா மட்டும் சரியா இருந்தாருன்னா தமிழ்நாடு அரசியல் எங்க இருக்கும் ஒரு ஐயா ஒரு தாடியோட ஐயா ஒருத்தர் இருந்தார் தந்தை பெரியார் அவரு ஈரோட்டுக்கும் திருச்சிக்கும் தமிழ்நாட்டோட தலைநகரை மாத்திட்டாரு அதிகார மையம் இருந்தது ஐயா ஈரோட்டில் இருந்தா ஈரோட்டில் தான் அரசியலு திருச்சியில இருந்தா திருச்சியில்தான் அரசியல் ஐயா ஈரோடு இருந்த காலத்துல தாடியோடு உள்ள ஐயா இவர் தாடி இல்லாத ஐயா தைலாபுரம் தைலாபுரம் ஐயா ஐயா தந்தை பெரியாரை போல முழு நேரம் அரசியல் சமரசமற்ற அரசியல் கார்ப்பரேட்டோடு கள்ள கூட்டு வச்சு கொள்ளாத அரசியலாக இருந்தால் இன்னைக்கு அரசியல் எங்கே இருக்கும் திண்டிவனத்தில் தான் இருக்கும் இப்போ திண்டிவனத்தில் அரசியல் வெளியேறி அமித்ஷாவெல்லாம் மினற்ற அளவுக்கு நிலைமை ஆயிப்போச்சு அப்போ இதுதான் அப்போ பூலான் தேவியை பொறுத்த வரைக்கும் பூலான் தேவி அதற்கு பிறகு நீங்கள் அகில இந்திய அரசியல் அரசியலில் அந்த மல்லா சமூகம் எி ஆனாங்க அதாவது எதிர்த்து நிற்காம அண்ணன் போஸ்ட்டாக எதிர்த்து நிற்கிறோம்னா டெபாசிட்டே போயிடுச்சு டெபாசிட்டே போயிடுச்சு அப்போது முழுக்க முழுக்க யூபி அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருச்சு வளர்ந்த பிறகும் தாகூர் சமூகம் இந்த மாதிரி தேடி அலையுது அதுதான் பெரிய வேதனை இது வந்து மத்திய பிரதேஷ் பார்டரு உத்திரப்பிரதேஷ் பார்ட்ரு ரெண்டு பக்கமும் பூலான் தேவியை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வந்து கொடுத்தால் எப்போ எண்பதுகளில் ரெண்டு லட்சம் லட்சம் ஒரு பெரிய கூட்டமே தேடி அலைது யார மூலான் தேவிய தேடி அழையுது அந்த காலத்துல எங்க கொள்ள கும்பல் இருந்தவர்களே அந்த வேலைக்கு வந்துட்டான் அசைன்மெண்ட் வந்துட்டான் ஆனாலுமே நல்ல அமௌண்ட்டா ரெண்டு லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா மாதிரி வீரப்பணுக்கு ரெண்டு கோடி கொடுத்த மாதிரி அப்போ இந்த அம்மா எங்க ஒழு ஒளிஞ்சிருக்குன்னா டெல்லிக்கு பக்கத்தில் டெல்லி யூபி எம்பி பிக்மாய் கிராமம் அங்கே தான் இந்த அம்மாருடைய நீண்ட நாள் புகலிடம் ஒரு ஆதிவாசி பகுதி இது தான் இதில் இந்தம்மா திகாரி ஜெயிலில் வந்து பதினோரு வருஷம் இருக்குது பதினோரு வருஷத்தில் இந்த அம்மா மாரி விசாரணையே நடக்கலை விசாரணையே நடக்காதப்போ இந்த அம்மா சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னுடைய வழக்கை விசாரணை செய்யுங்க நான் வெளியில் போகணும் இதுக்கு முலாயம் சிங்கு யூபி முதல்வரான பிறகு தான் எம்பி யூபி இருக்கக்கூடிய இரண்டு அரசுகளையும் வழக்கப்பூராமல் வாபஸ் வாங்க சொல்கிறார் வாபஸ் வாங்க சொல் சொன்ன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் வெளியில் வந்த பிறகு தான் இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய எழுச்சி தாழ்த்த தாழ்த்தப்பட்டவர்கான ஒரு அமைப்பை ஆரம்பிக்குது தாவூர் சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவும் அமைப்பு தேசிய தாழ்த்தப்பட்டோர் அமைப்பாக பண்ணுது பண்ணி பழைய வழக்குலாம் முடிக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே உண்ணாவிரதம் இருக்குது பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளேயே இந்த வழக்கு வந்து என்னோடு இருந்த சக தோழர்களை வழக்கில் என்ன முடிக்காமல் எப்போ வேணாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் போடுவீங்க அதனால் அந்த அம்மா உண்ணாவிரதம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தஞ்சு முகமூடி அணிந்த ஐந்து நபர்கள் எங்கள் ம மாருதி ஜனில் வர்றான் வந்து இந்த அம்மாவை இந்த அம்மாவை உதவி கேட்பதை போல் இந்த அம்மாவை நெருங்குறான் நெருங்கிய பிறகு சரி நம்ம மிர்சாபூர் பகுதியிலேருந்து வர்றாங்க நம்ம ஆட்கள் இப்படி அந்த அம்மா அவர்களை நெருங்குகிற பொழுதே கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்படுகிறான் இதுதான் அவருடைய பெரிய மரணம் கடை கடைசியில் அவங்கள தாக்கூர் சமூகம் தான் ஆமாம் ஆமாம் அவங்க தாகூர் நீங்கள் என்னென்னா இந்த மல்லா சமூகம் தாகூர் சமூகத்துக்கிட்ட அடங்க மறுக்குது நம்ம அண்ணன் சொல்கிறார்கள் அடங்க மறு அத்து மீறு திமி எழு திருப்பி அடி இதை இங்கே நம்ம அண்ணன் சொன்னார் அங்கே பூலாந்தேவி சொல்லுது இதுதான் இங்கே இருக்கிற ஆதிக்க சக்தியாளர்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியல அதே போல் தான் தாகூர் சமூகமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல சார் அப்போ புலான் தேவியை கொன்றொழிப்பதின் மூலம்தான் இந்த வல்லா சமூகத்தை அடிமைப்படுத்த முடியும் என்று முட்டாள்தனமாக தாகூர் இன இன இளைஞர்களால் இது தூவம் போடப்படுகிறது இதுக்காக நிதி சேர்க்கப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்களுமே இந்த டாபிக் சொன்னது சொன்னீங்க வீரப்பனோடு பொருத்தியும் சொன்னீங்க இது அங்கு ஒரு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் இங்கு அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க என்ன காரணம் சார் அது அதாவது அருமையான கேள்வி அர்ஜுன் சிங் விபி சிங் முலாயம் சிங் மூன்று பேருமே இந்திரா காந்தியும் இந்திரா காந்தியும் நீங்கள் ஸ்டேட் அரசியல் சென்ட்ரல் அரசியல் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணினுடைய வழி தெரியும் சரியா அப்போது இந்திரா காந்தி பொது உணவு கொடுக்குங்குது இதை முலாயம் சிங்கும் ஒத்துக்கொள்கிறார் அர்ஜுன் சிங் செய்கிறார் விபிசிங் அத்தனை பேருமே யூபியில் அந்த யூபி எம்பி மத்திய பிரதேசம் ரெண்டுலேயுமே மனிதாபிமானத்தோடு அணுகுகிறார் சரி ஆனால் வீரப்பனை ஜெயலலிதா சுட்டு கொல்லுங்க தேவாரம் சொல்கிறார் சரணையாக சுட்டு கொள்ளுவாங்கிறார் வீரப்ப சரணன் அடைந்தால் நான் என்னோடய துப்பாக்கி குண்டு பேசுங்கிறார் வீரப்பனை தேவாரம் அதே போல் ஜெயலலிதா வீரப்பனை மன்னிக்க தயாராகவில்லை இல்லை வீ வி வீரப்பில் தான் நீங்கள் வீரப்பனை சுட்டுக்கொள்ள நாகப்பா புழைச்சாலும் சரி இன்னொருத்தர் அவர் அதில் தான் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார் யார் போலீஸால் இப்போ பனைய கைதியை மீட்பது என்னுடைய நோக்கம் அல்ல வீரப்பனை சுட்டு கொள்ளுங்க ராஜ்குமார் ராஜ்குமார் இல்லை ராஜ்குமார் இல்லை ராஜ்குமார் நாகப்பா நாகப்பா அப்போது இதுதான் ஜெயலலிதா அவருடைய வன்மம் கருணாநிதி இரட்டை வேடம் கருணாநிதி இரட்டை வேடம் கர்நாடகா கிருஷ்ணா அப்ப முதலமைச்சர் கிருஷ்ணா கிருஷ்ணா எஸ் எம் கிருஷ்ணா அப்போ கிருஷ்ணாட்ட கருணாநிதி கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்க கருணாநிதி தயாராக இல்லை இங்கிருந்து அங்கே போயிருந்தார் சார் அவரு எல்லாம் போயிருந்தாரு சார் நீங்க சும்மா ரொம்ப நடிக்காதீங்க சார் விடுங்க ஆமாம் சார் கருணாநிதி நடக்க சிஎம் சார் கருணாநிதி நினச்சிருந்தா வீரப்பனை பொதுமணிப்பு கொடுத்து பாதுகாத்து இருக்க முடியும் சார் ராமதாசும் அந்த வேலையை செய்யல அம்மையார் ஜெயலலிதா காலத்துல தான் சார் அவரு சுட்டு தள்ளப்பட்டாரு சுட்டு கொல்லப்பட்டார் சார் கருணாநிதி காலம் வந்து நீங்க காப்பாத்திருக்கலாம் பொது மன்னிப்பு குடுத்துருக்கலாம் இல்ல அந்த மாதிரி பொது மன்னிப்புக்கு வீரப்பன் தயாரா கேள்வி இல்ல வீரப்பன் நீங்க சார் கருணாநிதி மாதிரி திமுக மாதிரி பேசாதீங்க வீரப்பன் தயாரா இருந்துதான் கோவால போய் கேளுங்க நீங்க ஒரு இன்ட்ரி எடுங்க அவர்கிட்ட ஆஹ் என்ன இப்ப பூலாந்தேவி சொன்னது போலதான் என்ன தூக்கில் போடக்கூடாது என்ன சொல்ல டிமாண்ட் வச்சு பணத்தான செய்வா என்ன என்னுடைய ஆட்களை பூரா விட்டுறணும் நஷ்ட கொடுக்கணும் பாப்பா மகனை கேளுங்க ஆ ஒர்க் ஷாப்பில் வச்சு மார்பு காம்பளை மின்சாரம் பாய்ச்சியை அத்தனை பேரும் நடைபெணமா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அரசு நிவாரணம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாரு ஆனால் நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலம் எப்பன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆமாம் இந்த காலத்தில் கருணாநிதி நினைத்திருந்தால் வீரப்பனை நீங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டு காட்டு மங்கலாம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ண பிறகு ஜெயலலிதாவுனுடைய மிரட்டலுக்கு கருணாநிதி பயந்து பிறவி கோலை தானே ஆணைமுத்து சொல்கிறார் பிறப்பே கோலை பிறவியே கோலை தானே இதை அப்படியே போடணும் அப்போது கர்நாடகா அழுத்தம் இரண்டு அழுத்தத்துக்கும் கருணாநிதி கருணாநிதியால் துணிந்து முடிவெடுக்கக்கூடிய உடம்புல அந்த ஜீனே இல்லை ஜெயலலிதா நீங்கள் என்ன நடந்து தப்புனா தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வீரப்பன் ஜெயலலிதாவை கண்ணாவுண்ணான்னு திட்டுறான் அதுதான் கோபம் கரு கருணாநிதி ராமதாஸ் நல்ல மனிதர்களுங்கிறான் அதுதான் ஜெயலலிதாவுக்கு பெரிய கோபம் ஜெயலலிதா நல்ல தலைவி தங்க தலைவினா பொது மன்னிப்புல கேசே எல்லாம் ஜெயலலிதா கண்டிப்பா யார வீரப்ப வீரப்பன இதுதான் உண்மை அப் வீரப்ப வீரப்ப விஷயத்தில் ராமதாஸ் மிகப்பெரிய குடிய குற்றவாளி ஏ அப்படி சொல்லு அப்படியே போடுங்க சார் நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் ஏன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை நீங்கள் வன்னியரு வன்னியர் சமூகத்துக்கான தலைவராக இருந்தால் ராமதாஸ் வீரப்பனை காப்பாற்றிருக்கணும் ஏ யாரை காப்பாற்றினாலும் காப்பாற்றலையோ அவன் ஒரு வீரமிக்க தமிழ நான் அப்படி தான் பார்க்குறேன் வீரப்பனை ஆ ஒரு லட்சம் தொண்டர்களோடு நான் வீரப்பனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முற்றுகையிட்டு இருந்தால் வீரப்பன் காப்பா ராமதாசை பகைச்சிக்கிறது தயாராக இல்லை ஜெயலலிதா தயாரில்லை கருணாநிதி தயாராக இல்லை ராமதாஸே தயாரில்லையே அந்த உண்மைய வரலாற்றில் ராமதாஸ் கோயில் கட்டி கும்பிட்டுருப்பான் அந்த வன்னியர் மக்கள் ஆ ராமதாஸ் வீரப்பனை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் கூட நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் நல்லவனுக்கு ஓட்டு போடுன்னு ராமதாஸ் ஓட்டு கேட்குறான் வீரப்பன் ராமதாஸுக்கு ஓட்டு கேட்கிறானுங்க கருணாநிதிக்கும் ராமதாஸ்க்கு ஓட்டு கேட்கறான் ஜெயலலிதா காலில் ஏன்டா உழுக்குறீங்க பெற்ற தாய் தப்பில் உழுங்கடா அந்த பொம்பளை காலை உழுகாதீங்கடாங்கிறான் சோபன் பா கதை வரைக்கும் சொல்றான் அதுதான் வீரபஞ்சம் தப்பு வீரப்பனுக்கு நண்பர் யார் எதிரியாரும் இல்லை கோவாலண்ணம் போய் கலைஞர் ரொம்ப தங்கமானவன் வல்லவன் அவ வந்து மோசமானவனு இவர் சொன்னோன்னே அவன் நம்பிட்டான் இது நம்ம கோபாலண்ண தப்பு தான் ஜெயலலிதா ஜெயலலிதா காம்ப்ரமைஸ் ஆகி ஜெயலலிதாவோட நீ இணக்கமா இருந்தீங்கன்னா உங்களுடைய வம்சமே செட்டில் ஆயிரும் பத்து தலைமுறை செட்டில் ஆயிரும் எதிர்த்தீங்கன்னா சங்கராச்சாரியாருக்கு நேர்ந்து பி பி சிங் அர்ஜுன் சிங் முலாயம் சிங் இத்தனை சிங் இருந்தாங்க அங்க மல்லா சமூகத்துக்கான அதிகாரத்தை இழப்பதற்கு தயாராக இங்கே வன்னியரை காட்டி கொடுத்தாலும் சரி வன்னியர்களை நீங்க இழந்தாலும் சரி நம்ம அரசியலையை கா காப்பாற்றி கொள்வது தான் நம்முடைய தார்மீக கொள்கை வீரப்பஞ்சை பற்றி கவலை இல்லை ஜி கே மணி அவர்கள் காட்டுக்கெல்லாம் போயிருந்தாரில்ல காட்டுக்கு போனார் பெட்டி வாங்கினார் எல்லாம் நடந்தது சார் காப்பாற்றிருக்கணும்ல காட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம் காப்பாற்றிருக்கணுமா இல்லையா காப்பாற்ற முடியாத உங்களால் நீங்கள் வன்னியர் சொல்வதற்கே தகுதி இல்லை வீரப்பனை உயிரோடு புதைப்பு வீரப்பனையும் சேர்த்துக்குளி குறைந்தேன் இரண்டு பேரையும் நீங்கள் எரிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க புதைப்பதற்கு காரணம் நெடுமாற இந்த வரலாறு யாருமே சொல்ல நெடுமாற மேலே ஆயிரத்தி ரெண்டு நான் வைக்கிறேன் நீங்கள் தடா சந்திரசேகர் வழக்கறிஞர் அனுப்பி புதைச்சி தான் ஆகணுன்னு பெரிய போராட்டம் நடத்தி அவன் நெடுமாற அனுப்பி சந்திரசேகர் தான் போய் அந்த காவல்துறை எஸ்பி கூட புதைப்பது எரிப்பது அரசாங்கத்தினுடைய கடை கடமை இல்லை அவன் குடும்பத்தை சேர்ந்தவனுடைய கடமை நீங்கள் அப்படி எரிச்சிட்டிங்கன்னா அவன் குடும்பம் புதைக்கணுங்கிறான் நீங்க அதில் தலையிட்டீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் உங்க சட்டையெல்லாம் கழட்டிடுவேன் இப்படி நெடுமாறு அனுப்பியவர் தான் சார் எங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக ஆமாம் இன்னைக்கு போய் வீரப்பனுடைய அந்த எலும்பு மஞ்சள் எடுத்தா இன்னைக்கு அதில் விசம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் சேத்துக்குழு கோயந்தேன் விசம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவ்வளவு போராட்டம் நடத்திய பொழுது ஐயா ராமதாஸ் குரலே கொடுக்கல சரி ராமதாஸ் ஐயா நினைச்சிருந்தா வீரப்பனை பொது மன்னிப்பு வழங்க சொல்லி ஒரு கோடி வன்னிலைகளை திரட்டி வீரப்பணக்காக நான் போராடுவேன் ஒரு அறிக்கை விட்டு தெருவுக்கு வந்திருந்தாருனா கன்னடத்து ஜெயலலிதா ஆப்பாக இருக்கும் ஆந்திராவை சேர்ந்த கருணாநிதி இருப்பார் ஓங்கோல் கருணாநிதியும் மைசூர் ஜெயலலிதாவும் ஆந்திராவும் கருணாடகம் ஓடிருப்பாங்க மண்ணின் மைந்தரான ஐயா ராமதாஸ் நீங்கள் வீரப்பணை காப்பாற்றியிருக்க முடியும் ஆனால் இதை செய்யலை என்பது தான் வரலாறு தூற்றிக்கொண்டே இருக்கும் வரலாறு என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஒரே ஒரு முறை தான் கொடுக்கும் ஸோ அங்கே பூலான் தேவி இங்கே வீரப்பன் ஆனால் நடந்த வரலாறு வேறு வேறு ஆனால் வரலாற்றில் இவர்கள் இருவருமே போராளிகள் தான் புரட்சியாளர்கள் மிகப்பெரிய போராளிகள் நீங்கள் நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மூன்று மாநிலம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா வீரப்பனுடைய வளைப்பு நிலை வெட்டவே முடியலையே ஆதிவாசிக்கு வீரப்பனுக்கு இருக்கக்கூடிய வளைப்பு நிலை உடைக்கவே முடியலையே பத்தாண்டு காலம் அவன் காற்று ராசாவாக இருந்தானே இல்லையா ஆ சோறு கிடைக்குது அரிசி கிடைக்குது பருப்பு கிடைக்குது புளி கிடைக்குது பேப்பர் கிடைக்குது ரேடியோ கிடைக்குது ரேடியோக்கு பேட்ரி செல்லு கிடைக்குது பணம் கிடைக்குது ஆ அந்த வலைப்பினர் உடைக்க முடிஞ்சது உங்களால் அந்த மக்கள் அப்போ எவ்வளோ தூரம் நேர்த்திருப்பான் வீரப்பனை சரி ஆ இந்திய இராணுவம் இலங்கைக்கு போய் நீங்கள் இருபதாயிரம் இராணுவம் காடு முழுக்க தேடுது பிரபாருடைய வலைப்பினரை உடைக்கவே முடியலையே ஆ அந்த மக்கள் காப்பாற்றலாம் இல்லையா சரி கோழி தன்னுடைய இரவுக்குள்ள குஞ்சை காப்பாற்றுற போல அங்கே பிரபான காப்பாற்றுனாங்க இங்கே வீரப்பனை காப்பாற்றுனாங்க அப்போது வீரப்பனை பிரபான ஒன்றும் இல்லை ஆனாலுமே மக்கள் சக்தி என்பது மகாத்தான சக்தி அங்கே போலான் தேவியை காப்பாற்றியதும் அன்றைக்கு மக்கள் மக்கள் சக்தி தான் ரைட் வீரப்பனை மக்கள் சக்தி காப்பாற்றலை என்பது தான் வேதனையானது ரைட் நிறைய விஷயங்கள் பூலான் தேவியினுடைய வரலாறு எப்படி இருந்தது அவங்க எப்படி ஒரு போராளியாக மாறினாங்க அப்படின்ற பல கதையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி திருபாண்டியன் நன்றி வணக்கம்